வெல்கம் டு அனைத்தும் அரிஷ்ணா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகு எவ்வளோ சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மைசூர் பாகு செய்கிறதுக்கு எல்லா அளவுகளையும் இந்த கப்பில் தாங்க மெஷூர் பண்ணுறது. 1:2 ரேஷியோங்க. ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தோம்னா 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோங்க. அடுத்து டால்டா ப்ளஸ் நெய் ரெண்டுமே ஒவ்வொரு கப்புங்க. கீ மைசூர் பாக்குக்கு தான் ஃபுல்லாகவே நெய் ஊற்றி செய்யணும். இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு நம்ம டால்டா ப்ளஸ் நெய் ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க. நெய் உருகலை நம்ம அடுத்து உருகி அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கேக் மோல்டு இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரம், ஸ்கொயர் டைப்போ அல்லது ரவுண்ட் டைப்போ ஏதாவது ஒன்று எடுத்து ஆயில் அப்ளை பண்ணி இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு அடுப்பில் நம்ம டால்டா ப்ளஸ் நெய்யை ஹீட் பண்ண போகிறோம். இன்னொரு அடுப்பில் பாகு காய்ச்சி கடலை மாவு போட்டு கிளற போகிறோம். இப்போயே இந்த நெய் இருக்க டப்பாவை பற்ற வைக்க வேண்டாம். இப்போது நம்ம ஒரு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கோம்ல, அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி கொடுக்க போகிறோங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம அடுப்பை வச்சு கிளற போகிறோம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம சர்க்கரையில் இருக்க அழுக்கை எடுக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், அந்த பால் சேர்த்த உடனே சர்க்கரை சூடாகி அப்படியே நுரை மாதிரி பொங்கி வரும். இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு அந்த நுரைய பார்த்திங்களா, அழுக்கு அப்படியே ஓரத்தில் தங்குது. இது அழுக்கு அப்படியே எடுத்துட்டோம்னா சர்க்கரை பாகு சுத்தமாயிருங்க. எப்படியுமே சர்க்கரை லைட்டாக கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு, இதை எடுக்கிற மெத்தடு இது தாங்க. பால் சேர்த்தோம்னா அந்த அதில் உள்ள அழுக்கு தானாக பிரிஞ்சு மேலே வந்துடுங்க. இப்போது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை, நம்ம நெய் இருக்கிற ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோங்க. ஆன் பண்ணிவிட்டு கடலை மாவை பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிப்படாமல் கிளறி கொடுக்க போகிறோம். ஒரே தான் கொட்டினோம்னா மாவு கட்டி விழுந்துருங்க. இது அது கடைசி வரைக்கும் கரையாது. நம்ம மைசூர் பாகு சாப்பிடும்போது கட்டி கட்டியாக வாயில் கிடைக்குங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி இல்லாமல் கிளறி கொடுக்குறோம். மாவு ஒரே தான் கொட்டக்கூடாது, கொட்டுனா கட்டி விழுந்துடும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா மாவையும் கொட்டி கிளறி கட்டி இல்லாமல் கிளறுறோங்க. எல்லா மாவையும் சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறினதுக்கப்புறம் நம்ம மாவை வந்து கைவிடாமல் கிளறி கொடுக்குறோங்க. கைவிடாமல் கிளறி கொடுக்குறதுல தான் மைசூர் பாகு வந்து டேஸ்ட் இருக்குங்க. இல்லைனா அடிப்பிடிச்சி போயிடும். பாருங்கள், இப்போது கலர் மாதிரி ஒரு மாதிரி நுரை மாதிரி வெந்து வருதுங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ வந்து அந்த சர்க்கரை பாகோட ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றணுங்க. மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை ஊற்றும்போது ஒரு நுரை மாதிரி பொங்கி வருங்க. இதை நம்ம அப்படியே எல்லா எண்ணெயும் அந்த கடலை மாவு உள்ளே இழுக்கணும். அந்த அளவுக்கு கிளறி கொடுக்குறோம். ஒவ்வொரு கரண்டியாக தாங்க ஊற்றணும். ஒரு கரண்டி ஊற்றுறோம், அது நுரை மாதிரி பொங்கி வரும். அந்த நுரை அடங்கி அந்த கடலை மாவு வந்து நம்ம ஊற்றிருக்க எல்லா எண்ணெயும் இழுத்துருங்க. இழுத்ததுக்கப்புறம் அடுத்த கரண்டியை எடுத்து ஊற்றுறோங்க. பாருங்கள், அப்படி நுரை மாதிரி பொங்கும். இந்த நுரை அடங்கணும். அடுத்து ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே இந்த கடலை மாவு இழுக்கணும். இது தாங்க ப்ராசஸ்ஸு. இப்படியே இருக்கிற எல்லா எண்ணெயவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி கொடுக்குறோம். ஒரு ஸ்டேஜில் அது வந்து மாவு வந்து நம்ம இட்லி மாவு புளிச்சிருந்தால் எந்த மாதிரி இருக்குங்க, அப்படியே ஒரு நுரை மாதிரி அந்த மாதிரி வருங்க. அதுதான் பதம். இருக்கிற எல்லா எண்ணெயும் குடித்து அடுத்து அது உள்ளே அப்சர்வ் பண்ண எண்ணெய் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எண்ணெய் ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம இதை ஒரு அந்த மோல்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கிளறி கொடுக்கணுங்க. ஒவ்வொரு முறையும் எண்ணெய் குடித்த உடனே லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஊற்றி கிளறி கொடுக்குறோம். அதுதாங்க ப்ரொசீஜரு. எப்போ அது குடித்த எண்ணெயை லைட்டாக வெளியே விடுதோ அப்போ வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி அந்த இட்லி மாவு புளிச்சு போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு குளிகரண்டி எண்ணெயை எடுத்து ஊற்றி நல்லா கிளறி நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. பார்த்திங்களா, அப்படியே அந்த இட்லி மாவு நம்ம கரண்டி வச்சு கிளறும்போது அப்படியே ஒரு மாதிரி புளிச்சு அந்த இருக்கும் இல்லைங்களா, அது தாங்க பதம். இப்போ இதை இந்த கேக் மோல்டுக்கு மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதில் எண்ணெய் தடவி அதை மாற்றிக்கங்க.
நான் வந்து கேக் மோல்டு எடுத்துருக்கிறேன். இப்போ கேக் மோல்டில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு அமுக்கிறதோ இல்லை அதை ஷேப் பண்ணுறோன்னு எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக அப்படியே அப்படியே டச் கொடுத்துட்டு அப்படியே விட்டுடுறோம். இதை நம்ம அழுத்தியெல்லாம் பண்ணினோம்னா அதில் இருக்கிற அந்த பபிள்ஸ் வந்து வெளியே போய் மைசூர் பாக்கு வந்து ஹார்டாக மாறிடுங்க. இனி இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். 10 நிமிஷம் ஆறிடுச்சுங்க. இதை இப்போ பீஸ் போட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் பீஸ் போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறம் எடுத்து பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அன்மோல்டு பண்ணிக்கலாங்க. இது நமக்கு எப்படி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தாங்க. இதை நம்ம சேல்ஸுக்கு கொடுக்குறதுனா அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நான் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக போடுறேன், நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு தானே, அப்போது சின்ன சின்ன பீசஸாக போடுறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பீசஸ் போட்டுக்கோங்க. நான் எடுத்த 1 கப்பு கடலை மாவுக்கு இதில் இந்த மாதிரி பீசஸ் போட்டு 30 பீஸ் வந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தா 15-16 பீசஸ் வந்திருக்கும். இப்போது இது நல்லா சூடாறிடுச்சு, இதை அன்மோல்டு பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே அப்படி கவுத்தி கொடுத்து ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டி கொடுத்தோம்னா எல்லாமே பாத்திரத்தை விட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. கரெக்டாக நம்ம போட்ட ஷேப்பு கரெக்டாக அந்த பீசஸ் வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, மைசூர் பாகு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. நான் சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவு பீசஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மைசூர் பாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் அனைத்தும் அரிஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.